வாங்கம்மா. என்னது ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? 10 மணி ஆச்சு, சாப்பிட வரல? பசிக்கலையா? பசிக்குதுமா. கௌரி உனக்கு? இல்லைங்க, என் மாமா இந்த வீட்டில் பத்திரமா பாதுகாப்பா இருக்காரே, அதை நினைச்சு என் வயிறு நிறைவா இருக்குங்க. டேய், அவளுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கான், நீ வா சாப்பிடறதுக்கு. கௌரி வா சாப்பிடலாம். இல்லைங்க, நான் வரல. அட்லீஸ்ட் வந்து பாலாவது குடி வா. என்னங்க, மாமாவையும் சாப்பிட கூட்டிட்டு போலாம். எதுக்கு என் போட்டோ கையில் வச்சு அழுதுட்டு இருக்கீங்க? அது வந்து என்ன அங்கிள் பிரச்சனை உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, என்னாச்சு? என்ன மாமா, உங்களுக்கு உங்க மகன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமாமா. மாமா, கரெக்டா உங்க மகனுக்கும் இவரோட வயசு தான் இருக்கும்ல? ஆமாமா, கரெக்டா சொன்ன. இந்த தம்பி முகத்துல என் மகனோட முகத்தை பாக்குறமா. என் மகன் வளர்ந்து இந்த தம்பி மாதிரிதான் இருப்பான். என் மகன் எப்படி இருப்பான், எந்த குணத்தோட இருப்பான்னு நான் அப்ப யோசிக்கவே இல்லை. எப்ப இந்த தம்பியை பார்த்தனோ அப்பவே என் மகன் இவரை போலவே இருப்பான்னு நம்பிக்கை வந்துருச்சுமா. நீங்க உங்க மகனை நினைச்சு இவ்வளவு உருக்கமா பேசுறீங்க, ஆனா எனக்கும் இருக்கானே ஒரு அப்பன். நான் எங்க அம்மா, நாங்க ரெண்டு பேரும் இருக்குமா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாது. ராஸ்கல், நன்றி இல்லாதவன். தம்பி, என்னதான் கோபமா இருந்தாலும் அப்பாவை அவன் இவன்னு சொல்லக்கூடாதுப்பா. வயசுல பெரியவங்களா இருக்கிறவங்கள தப்பா மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் அங்கிள், ஆனா அந்த விதி அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராத. என் பொறுப்புக்கு காரணமானவன் கெட்டவன், கேவலமானவன் எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் உங்க அம்மாவை தப்பா சொல்லப்பா, ஆனா உங்க அப்பாவை தப்பா சொல்லாதேன்னு சொல்றேன். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த அப்பனும் தப்பான அப்பனே இல்லை. அங்கிள், நீங்க உங்களை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்றீங்க. இந்த ஆம்பளைங்க கூட்டத்துல எங்க அப்பா மாதிரி அயோக்கியனங்களும் இருக்கானுங்க. நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டது ஒன்னே ஒண்ணுதான், என் வாழ்க்கையில அந்த ஆளை நான் பார்க்கவே கூடாது, பார்க்காமலே செத்துடணும். அந்த ஆள் கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் அதே மாதிரி நான் இருந்துடணும். அதே மாதிரி இந்த நேரத்துல என் மனசுல என்ன தெரியுமா தோணுது, உங்க மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன். எவ்வளவு பாசமான அப்பா நீங்க, எவ்வளவு நேசமான அப்பா நீங்க. உங்க குணம் என்ன பெத்தவனுக்கு இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.
வாப்பா, சீக்கிரம் வா. எனக்கு ரொம்ப பசிக்குது. போதுமா. என்னம்மா அது? எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு திரிசங்கு சொர்க்கத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டிய. கண்டதிரில இருக்கிறது அப்பான்னு தெரியாம பாசமா பேசுறான். ஆனா கற்பனையில் இருக்கிற அப்பாவ ரொம்ப மோசமா பேசுறானேமா. எல்லாம் நன்மைக்கே மாமா. மாற்றம் மட்டும்தான் மாற்றம் இல்லாதது. உங்களை அப்பான்னு நினைக்காம என் புருஷன் அவர் அப்பாவை பத்தி தப்பா பேசுறாருல, அதுதான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நெருக்கத்தை உருவாக்க போகுது. என் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையா இருங்க. அப்பாவும் மகனும் சீக்கிரமே சேருவீங்க. வாங்க சாப்பிட போலாம். ஐயோ, நானா? உமாமகேஸ்வரி எதிரில் சாப்பிடறதா? அத்தை எதிரில் உட்காந்துதான் சாப்பிட சொல்றேன். அத்தையவே சாப்பிட சொல்லல. வாங்க மாமா. வேண்டாமா, நான் வந்தா அங்க தேவையில்லாத கலாட்டா வரும். அது என்னன்னு பாத்துருவோமே. கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். வாங்க உட்காருங்க மாமா. என்னமாமா சங்கோஜப்படுறீங்க, உட்காருங்க. இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஒன்ன உட்காந்து சாப்பிட உங்களுக்கு தயக்கமா? விருந்தோம்பல்ல எங்க வீடு டாப்ல இருக்கிற வீடு. அதுலயும் எங்க அத்தை விருந்தாளிங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல ஆல்மோஸ்ட் அன்னபூரணி மாதிரி. என்ன அத்த, உட்காருங்க மாமா. வாங்க அங்கிள், உட்காருங்க. பிளேட் எடுத்து வை. நான் அத்தை பக்கத்துல, என் புருஷன் மாமா பக்கத்துல. பெர்ஃபெக்டா இருக்குல்ல அத்த? என்ன சொல்ற? என்னோட சொந்தக்கார மாமா பக்கத்துல உங்க மகன், உங்க மகனோட அம்மா பக்கத்துல நான்ங்கிற அர்த்தத்துல சொன்னேன். வர வர நீங்க எல்லாத்தையும் டபுள் மீனிங்லயே எடுத்துக்கிறீங்க. மாமா, வெங்காய சட்னி எடுத்துக்கோங்க. வேண்டாமா, எனக்கு பிடிக்காது. பாரு, என் புருஷனுக்கும் வெங்காய சட்னி ஆகவே ஆகாது. உங்களுக்குள்ள வேவ்லன் செட் ஆயிடுச்சு போல இருக்கு. நடத்துங்க நடத்துங்க. அத்தை, இத கூட நான் பொதுவா தான் சொன்னேன், உங்களுக்காக ஒண்ணும் இல்ல. ஒரே மாதிரி மேனரிசம் இல்லாத எங்க மேட் ஃபார் ஈச் அதர் நம்ம ஜோடி இல்ல, உங்க ஜோடி தான். அத்தை அத்தை அத்தை, சாரி அத்தை, உட்காருங்க. இனிமே நான் லொடல் லொடல்லாம் பேச மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. அத்தை, இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அவர்கிட்ட சொல்லட்டா? ஷோ. என்னங்க, என் மாமா மேரேஜ் ரெஜிஸ்டர் மேரேஜும் இல்ல, அரேஞ்ச்ட் மேரேஜும் இல்ல, அப்புறம் த்ரில்லிங் ஆன லவ் மேரேஜ். ஐயோ, என்ன சாத்த? அங்கிள், லவ் மேரேஜா? அங்கிள் சொல்லுங்க, அங்கிள் சொல்லுங்க. அங்கிள், அங்கிள் லவ் ஸ்டோரி கேட்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லுங்க அங்கிள். அதெல்லாம் வேண்டாப்பா. சான்ஸ் இல்ல அங்கிள், நீங்க சொல்லித்தான் ஆகணும். மாமா, ரொம்பலாம் வெகு பண்ணிக்காதீங்க.
வாய திறந்து கேக்கலனாலும் என் அத்தையும் உங்க லவ் ஸ்டோரிய கேட்க ஆர்வமா தான் இருக்காங்க. சொல்லுங்க அங்கிள், நீங்க சொல்லலன்னா இனிமே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். உட்காருப்பா, சொல்றேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பணக்கார வீட்டில் டிரைவராக இருந்தேன். அவர் பணக்காரர்னா சாதாரண பணக்காரர் இல்லை, ரொம்ப பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள நான் தான் தினமும் காலேஜில் ட்ராப் பண்ணுவேன், பிக்கப் பண்ணுவேன். என் மனசில் எந்த குழப்பமும் வரல, ஆனால் அவங்க மனசில் என் மேல ஏதோ ஒரு ஆசை வந்திருக்கு. அதுக்கு பேரு ஏதோ ஒரு ஆசை இல்ல, அதுதான் காதல். ஒரு நாள் அதை ஓபனாவே என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல நான் பயந்தேன், வேணவே வேணாம் விலகி போனேன். பின்ன பயம் இருக்காதா? அப்பன் பெரிய பணக்காரனாச்சே. ஆனா அவங்க விடல, தொடர்ந்து என்கிட்ட காதல சொல்லிட்டே இருந்தாங்க. பயந்து போன நான் ஒரு நாள் வேலையை விட்டு நின்னுட்டேன். வேலையை விட்டு நின்னுட்டீங்களா? நான் வேலையை விட்டாலும் அவங்க என்ன விடல. என் வீட்டுக்கே வந்து, நாளை காலையில நீ வேலைக்கு வரலன்னா கை நரம்ப கத்தியால் அறுத்துக்குவேன்னு சத்தியமே செஞ்சுட்டு போனாங்க. அவங்க கேரக்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பிடிவாதம் உள்ளவங்க, சொன்னதை செஞ்சிருவாங்க. அதனால எனக்கு உதறலா போச்சு. அந்த உதறல திரும்பவும் வேலைக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அந்த அம்மாவும் உங்களை திரும்பவும் விரட்டி விரட்டி காதலிச்சாங்க அதானே? ஆமா தம்பி. மீதி கதைய இன்னொரு நாள் சொல்றேன் தம்பி. ஐயோ வாய்ப்பே இல்ல. முக்கியமான கட்டத்துல கதை நிறுத்திட்டு அப்புறமாவது ஆட்டுக்குட்டியாவது சொல்லுங்க அங்கிள். அப்புறம் என்னாச்சு? தொடர்ந்து மிரட்டி மிரட்டி என்னையும் காதலிக்க வச்சுட்டாங்க. அத்த, ஒரு பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பான்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அந்த அம்மாவும் உங்களை மாதிரி கேரக்டர் போல. வீட்டுல இருந்து கார் கிளம்புறப்போ அவங்க ஓனரா பின் சீட்ல உட்காந்துக்குவாங்க. கார் மூவ் ஆகி தெரு திரும்பினதும் காரை நிறுத்த சொல்லுவாங்க. முன்னாடி வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. கௌரி, அப்பவே அந்த அம்மா எவ்வளவு யூத்தா லவ் பண்ணிருக்காங்க பாத்தியா? வீட்டுல ஓனர், கார்ல லவ்வர், செம கிக் கேரக்டர்ப்பா. ஆமா ஆமா, நீங்க என்ன லவ் டார்ச்சர் பண்ண மாதிரி அந்த அத்தையும் மாமாவை லவ் டார்ச்சர் பண்ணிட்டாங்க போல இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஒரு வகையில என் கேரக்டரும் அந்த அம்மா கேரக்டரும் மேட்ச் ஆகுது. ஆமா அங்கிள், இன்ட்ரெஸ்டிங்கான நேரத்துல இன்டர்வல் விட வேணாம். அப்புறம் என்னாச்சு? உங்க லவ் மேட்டர் அந்த பணக்கார அப்பாவுக்கு எப்ப தெரிஞ்சது? சரி, தெரிஞ்சு என்ன பண்ணாரு? போன போகுதுன்னு சேர்த்து வச்சாரா இல்ல போட்டு தள்ள பார்த்தாரா? சரி, முதல்ல அந்த அம்மா பேர் சொல்லுங்க. அவங்க பேரு சொல்லுங்க அங்கிள். அந்த அம்மா பேர் என்ன? அது வந்து என்னம்மா இது? என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்ட? குழந்தையாமா நீ? பாரு எவ்வளவு பிளட் போகுதுன்னு. குடு அம்மா, எழுந்துருமா. மிஸ்டர் கிருஷ்ணன், உங்க கதைய முழுசா கேட்க முடியல. எனக்கெனவோ திலகா ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு உனக்கேத்த நல்ல மனைவியா மாறி இருக்கிறதா எனக்கு தோணல. அவ நடிக்கிறா. பாண்டியம்மா கிட்ட நீ எப்படி நல்லவன் வேஷம் போட்டியோ அதே மாதிரி ஒன்ன கவுக்கிறதுக்காக அவ இப்போ இந்த வேஷத்தை போட்டிருக்கா. திலகா என்ன மாதிரி ஓபன் சவால் விடுறவல்ல,
ஒளிஞ்சு நின்று ஆட்டம் காட்டுறவ. அந்த திலகாவை மனசு மாறினவளா பார்க்காம மறைஞ்சு நின்று மங்காத்த ஆடாளான்னு பாரு. மாமா இந்தாங்க பால். எதுக்காக இந்த நடிப்பு? எந்த நடிப்பு? எனக்கு பிரியமானவளா பாண்டியம்மாவுக்கு விரோதமா இருக்கியே அந்த நடிப்பு. இங்க யாருமே இல்ல, ஓப்பனா உண்மையை ஒத்துக்கோ. சத்தியமா நான் வெறுத்துட மாட்டேன், போடி வழின்னு துரத்திட மாட்டேன். எதுக்காக இந்த நடிப்புன்னு மட்டும் சொல்லு. இந்த கேள்விய ரொம்ப முன்னாலேயே கேப்பீங்கன்னு எதிர்பார்த்த. பரவாயில்ல, இப்பவாது கேட்டீங்களே. நீங்க என்ன நம்பலையா? நம்பாம தானே கேக்குறேன். நீ பாண்டியம்மாவை மட்டமா பேசுனத, மதிக்காம பேசுனத எங்க அம்மா அப்பா வேணா நம்பி இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை வரல. நான் சொல்றேன், நீ நடிக்கிற பாண்டியம்மாவை நான் நடிச்சு ஏமாத்தின மாதிரி பதிலுக்கு பதில் நீ என்கிட்ட நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் எதுக்காக நடிச்சு உங்களை ஏமாத்தணும்? ஏன்னா பாண்டியம்மா மேட்டருக்காக என்ன நீ பழி வாங்க? நான் பழி வாங்கினா என் வாழ்க்கையில பழியாகும். நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? என் அப்பா அம்மா இதுல தப்பா பேசியிருக்க. இந்த விஷயம் பாண்டியம்மாக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்வையிலனா இப்ப உங்களை விட பெரிய குற்றவாளி. அந்த மாதிரி இருக்கும்போது நான் எதுக்காக அவங்களுக்காக என் புருஷனை பழி வாங்கணும்? நான் அடிப்படையில திமிர பிடிச்ச பொண்ணா இருந்தாலும் இப்போ ஒரு குழந்தை சுமக்குற அம்மாங்க. உங்க நலல் எனக்கு சொந்தமா இல்லனா நான் செத்துதாங்க போகணும். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, பாண்டியம்மானாலதான் அந்த காஞ்சனா என் வாழ்க்கையிலேயே நுழைஞ்சா. அதனாலதான் நான் பாண்டியம்மாவை வெறுத்தேன். அதுக்கப்புறம் கூடவா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் என் மனசுல இருக்கிறத தெளிவா சொல்லிடுறேன். பாண்டியம்மா என்னோட பரம எதிரி. போதுமா? இதுக்கு மேலே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நாளைக்கு காலையில நானே இந்த வீட்டு விட்டு போயிடுறேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்க மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. இத கூட நடிப்பா பார்க்காதீங்க சார், நம்புங்க. நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கிறப்போ நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு ஆத்துலயோ குளத்துலயோ செத்து போனமா மிதப்ப. செத்து போயிடுவியா? பின்ன போக்கத்தவ போனமா தானே போகணும். திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணையா இருக்கும்னு எழுதி வாசிச்சா நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. இதான் நான் பாக்குற கடைசி ராத்திரி, இதான் நான் உங்களுக்கு சொல்ற கடைசி குட் நைட். குட் நைட். காலையில நீ காணாமலாம் போவேனா? நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன். நீ பாண்டியம்மாவை ரொம்ப வெறுக்கிற, அதை நான் நம்புறேன். வா. நம்பு, நம்பு, நல்லா நம்பு. சரியான நேரத்துல உன்னோட கனவை நாசம் பண்ற என் தெய்வத்துக்கு பண்ண துரோகத்துக்கு சரியான தண்டனை கொடுப்ப. கொடுப்ப, கொடுப்ப.